ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 எடுத்து பார்த்தோம், அண்ட் தென் சாப்டர் 2 நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து சாப்டர் 3. ஸோ சாப்டர் 3 என்ன டேட்டாஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தட் மீன்ஸ் நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்டில் எதை எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ நோட்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லையா, எந்த புக்ஸ் எல்லாம் படித்தோம், எந்த ஆத்தர் சொன்ன நாவல்ஸ் புக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்ற அந்த டேட்டா கலெக்ட் பண்ணின ரிசர்ச்சோட ஆத்தர்ஸ் யார், எந்த இயரில் சொன்னாங்க அப்படின்ற டேட்டாவை இன்க்ளூட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். பொதுவாகவே இது உங்கள் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 பேஜஸ்க்கு வந்து இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ஸ், ஸோ ஆத்தர்ஸ் என்ன எந்த ஆத்தர் சொன்னாங்க, எந்த புக்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்றத வித் இயரோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்டென்ட் பார்க்க போகிறது ரிசர்ச் மெத்தடாலஜி. ஸோ அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்றதில் என்ன டேட்டாஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம அங்கே போய் ரிசர்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா, எந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ டூல்ஸ் அப்படின்றது என்னென்னா, உங்கள் ரிசர்ச்க்கு நீங்கள் யூஸ் பண்ண கேல்குலேஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து கார்லேஷன் ரெக்ரேஷன் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ் வச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம எடுத்த அந்த டேட்டாவை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜியில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ என்னென்ன நம்மளோட ப்ராஜெக்ட்டு என்ன டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டாவை நம்ம வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டையர் மெயின் ப்ராஜெக்ட்மே பண்ணியிருப்பீங்க. இந்த டேட்டா அனலிசிஸில் நீங்கள் என்னெல்லாம் டேட்டாஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய கொஷினரிஸ், ஸோ ஒரு மினிமம் ஒரு 20 கொஷினரிஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த கொஷினரிஸை சார்ட், டேபிள், இன்டர்பிரிட்டேஷன், அந்த 20 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துனா இந்த டேட்டா அனலிசிஸை வச்சு தான் நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சார்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த சார்ட்டில் வந்து நம்ம ஃபைண்டிங் பண்ணது, அதாவது இந்த கம்பெனியில் நான் 6 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், என்ன டேட்டாலாம் நான் வந்து அனலைஸ் பண்ணேன், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட டாபிக் ஏற்ற மாதிரி என்னென்னலாம் நம்ம அந்த கம்பெனியில் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் ஃபைண்டிங். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு என்ன சஜஷன் சொல்ல வரீங்க அப்படின்றத இன்க்ளூட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த சஜஷன்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓவரால் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸ். ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபைன் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் சஜஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓவராலாக என்னோடய ப்ராஜெக்டை பற்றி நான் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்லைடாக போடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பிபிடி ப்ரெசென்ட் பண்ணாலுமே நீங்கள் வைவை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு தெரிய வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் எந்த கம்பெனியில் பண்ணியிருக்கேன், என்னோடய நீட்ஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குது, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோடய ஸ்கோப் என்னெல்லாம் வந்தது அப்படின்றத சாப்டர் 1 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 வந்து கம்பெனி ப்ரொஃபைல், ப்ராடக்ட் ப்ரொஃபைல், இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபைல், இதெல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்றதும் நம்மளுடைய ரிசர்ச் எதை பேஸ் பண்ணி பண்ணோம், ஸோ எந்த ஆத்தர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றது. அண்ட் தென் ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் நம்ம அனலைஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்துட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 5, அதில் தான் வர்றது ஃபைண்டிங்ஸ், சஜஷன்ஸ், கன்க்ளூஷன்ஸ், இது எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் நம்மளோட என்டையர் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து கீவேர்ட்ஸ், இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் அசியூம் பண்ணி எடுத்திருப்பீங்க இல்லையா, அதை வரையிலும் வச்சு நீங்கள் வந்து பிபிடியை ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்.